என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்குணர்த்தும் தகவல். இந்த பதிவில் டீச்சர் என்கிற ஆசிரியை மற்றும் ஆசிரியரை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறியலாம். முதலில் ஆசிரியர் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம். பொதுவாக ஆசிரியரை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால், வாழ்க்கையில் ஒருவரை முன்மாதிரியாக வைத்து கொண்டு அவர்கள் வழிகாட்டுதலை பின்பற்ற விரும்பவிருப்பதையும், உங்களையே நீங்கள் பரிசோதித்து கொள்ள உணர்த்தியும், யாரோ ஒருவரின் அன்பை தேடவிருப்பதையும், நீங்கள் கடின உழைப்புடன் முயற்சிக்கவிருப்பதையும், உங்கள் சிறிய வயதில் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களை நினைவு கூர்ந்து அவர்களுடன் சிறிது நேரம் செலவிட விரும்பவிருப்பதையும், தன் அன்பையும் மரியாதையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தவிருப்பதையும், பல மக்களிடம் இருந்து பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொள்ளவிருப்பதையும், புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு வாழ்வில் வளர்ச்சி காணவிருப்பதையும், வாழ்வில் மன சந்தோஷம் மற்றும் வாழ்வில் திருப்தியடையவிருப்பதையும் குறிக்கிறது. இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். நீங்கள் சிறிய வயதாக இருக்கும்போது உங்களுக்கு பாடம் சொல்லி தந்த ஆசிரியரை கனவில் கண்டால் நீங்கள் உங்கள் மனதில் உள்ள கருத்துக்களை பிறருக்கு வெளிப்படுத்திவிடவிருப்பதையும், உங்கள் ஆன்மீக தேடல் அதிகரிக்கவிருப்பதையும், பல பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரவிருப்பதையும், நீங்கள் எங்கோ பயணம் மேற்கொள்ளவிருப்பதையும், உங்கள் வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவிருப்பதையும், பிறருக்கு நீங்கள் புத்திசாலி மற்றும் அதிக செயல்திறன் மிக்கவர் என்பதை நிரூபித்து காட்டிவிடவிருப்பதையும் குறிக்கிறது. உங்கள் ஆசிரியரை உங்கள் வீட்டில் பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்களை சந்திக்கவிருப்பதையும், உங்களுக்கு ஒருவரின் வழிகாட்டலும் ஆலோசனையும் தேவைப்படவிருப்பதையும், வாழ்க்கைக்கான முக்கிய முடிவுகளை எடுக்கவிருப்பதையும், அந்த முடிவுகளில் நம்பிக்கை இல்லாமல் குழம்பிக் கொள்ளவிருப்பதையும், நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை வேறு யாராவது தனக்கு சொல்லித்தர வேண்டும் என விரும்பவிருப்பதையும் குறிக்கிறது. ஏதேனும் ஒரு ஆசிரியரிடம் சண்டையிடுவது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறரிடம் கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்களை எதிர்கொள்ளவிருப்பதையும், வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைபிடித்து விதிமுறைகளை பின்பற்றி வாழ்க்கையில் சிறந்தவராகவும் வெற்றியாளராக இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்துடன் நீங்கள் அறிவுபூர்வமாக முயற்சிக்கவிருப்பதை பற்றி குறிக்கிறது. ஆசிரியர் மரணமடைந்து விட்டது போல் கனவில் கண்டால் நீங்கள் மற்றவர்கள் எப்படி போனால் நமக்கென்ன என சுயநலத்துடன் நடந்து கொள்ளவிருப்பதையும், உங்கள் உடைமைகளை பாதுகாக்க வலியுறுத்தியும், முக்கிய பொருள்கள் தொலையும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும் கனவு உணர்த்துகிறது. ஆசிரியர் உங்களுக்கு தண்டனை கொடுப்பது போல் கனவில் கண்டால் உங்கள் மனதில் ஏதோ குற்ற உணர்ச்சி வரவிருப்பதையும், அதனால் மனதில் வலி மற்றும் எதிர்மறையான எண்ணங்களுடன் இருக்கவிருப்பதையும், வயிற்று வலி அல்லது உடல் வலி வரவிருப்பதை உணர்த்தியும், எனவே மனதை அமைதிப்படுத்தவும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்ளவும் கனவு உணர்த்துகிறது. நீங்கள் ஆசிரியராக உண்மையில் இருந்தாலோ அல்லது ஆசிரியராக ஆக வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இருந்து நீங்களே ஆசிரியர் ஆவது போல் கனவில் கண்டால் உங்கள் நிஜ வாழ்க்கையில் நீங்கள் திருப்தியுடன் வாழவிருப்பதையும், நீங்கள் விரும்பும் ஒன்றை செய்வதில் மகிழ்ச்சியடையவிருப்பதையும், வாழ்க்கையில் முன்னேற முயற்சிக்கவிருப்பதையும், வாழ்க்கையில் எந்த வருத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கவிருப்பதையும், உங்கள் அறிவை பிறருடன் பகிர்ந்து கொள்ளவிருப்பதையும் குறிக்கிறது. பெண் ஆசிரியரை கனவில் கண்டால் உங்களுக்கு ஆன்மீக பற்று அதிகரிக்கவிருப்பதையும், நீங்கள் ஒருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடன் விளையாட்டுத்தனமாக இருக்கவிருப்பதையும், உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை எதிர்கொண்டு தீர்க்காமல் அதை ஒதுக்கவிருப்பதையும், நீங்களோ அல்லது குடும்பத்தில் யாரேனும் கருத்தரிக்கவிருப்பதையும் குறிக்கிறது. ஆண் ஆசிரியரை கனவில் கண்டால் நீங்கள் திறந்த மனதுடன் உள்ள நபராக இருக்கவிருப்பதையும், நீங்கள் உங்கள் மன உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க உணர்த்தியும், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்வில் தேடி சென்று கேட்கவிருப்பதையும், உறவுகளுக்குள் சிக்கல் ஏற்படவிருப்பதால் கவனமாக பேச உணர்த்தியும், வாழ்க்கையின் பிரச்சனைகளில் இருந்து சாமர்த்தியமாக தப்பித்து வெளிவரவிருப்பதையும் குறிக்கிறது. இதுவரை ஆசிரியரை கனவில் கண்டால் என்ன பலன் என்பதை அறிந்தீர்கள். பள்ளியை கனவில் கண்டால், கல்லூரியை கனவில் கண்டால் என்கிற பதிவின் வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன். தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற அனிதாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் வேறு பதிவில் பார்க்கலாம்.